எங்கள் மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ் ஸோ ப்ராப்ளம் நிறைய இருந்து தான் அரேஞ்ச் பண்ணி நல்லபடியாக முடிக்கணும் எந்த ஒரு கலாட்டமும் கல்யாணத்தில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ப்ரிப்பேராக தான் இருந்தோம் அதில் ஒரு அண்ணா மட்டும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் ஒரு நாலு பேருக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு அஞ்சு பேர் வாங்கப்பா மேரேஜ் போகலான்னு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் நாங்கள் ரெண்டு பேர் நிற்கிறோம் அந்த அண்ணா பக்கத்தில் வந்தாங்க பாப்பா இப்படி தான் பாப்பா அண்ணன் சொல்கிறேன்னு நினைக்காது பையன் ரொம்ப நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அத சொல்ற நிலையாவே இல்ல மாப்பிள தங்கச்சி நல்லா பாத்துக்கோடா சொல்லிட்டு அப்படி போயிட்டாங்க அடுத்த ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் போட்டோஸ்க்கு எடுக்கிறதுக்கு நிக்கிறாங்க ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் திரும்ப அதே மாதிரி ஸ்டெப்ஸ்ல ஏறி மறுபடியும் அண்ணா அட்வைஸ் பண்றேன் நினைக்காத பையன் ரொம்ப நல்ல பையன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எந்த அளவு நொந்து போயிருந்தா வார்த்தை மாறாம அந்த டயலாக சொல்லுவாங்க இதால வேற ஏதோ பிரச்சனை வந்துருமோ ஏன்னா அடுத்த ரிலேட்டிவ்ஸ் நிக்கிறாங்க சொந்தக்காரங்க எப்படா பிரச்சனை பண்ணலாம்னு நினைப்பாங்க ஏதோ ரீசனா சொல்லலான்ட்டு அந்த டைம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக இந்த விஷயத்துக்காக எனக்கு பிடிக்கல என்ன விஷயத்துக்காக பிடிக்கல மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது சார் இன்னும் ஹனிமூனே நாங்க போல ஹனிமூன்னா எத்தனை பேர் போவோம் புருஷன் முன்னாடி போங்க எத்தனை பேர் போகணும்னு கேளுங்க சார் எட்டு பேர் சார்

சார் ரொம்ப ஜாலியா தான் இருந்தது சார் அவங்கள எல்லாம் ஃபன்லாம் பண்ணாங்க ஜாலியா இருந்துச்சு சார் எங்களை நைட் டைம் தனியா ரூம்ல விட்டுட்டு நாங்க போய் டিনার வாங்கிட்டு வரோம் உங்களுக்கு ரூம்லயே இருங்கன்னு வாங்க ஒரு இருபத்தி மூணு வயசு பையன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை கூட்டிட்டு அனிமூன் போயிட்டு வந்து ரெண்டு பேர் மட்டும் போறது நல்லா இல்லைங்கிறத நம்பி ஒரு எட்டு பேரை கூட்டிட்டு போயிருக்க பாரு எப்பா ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஏன் பிடிக்காம போச்சுன்னு தெரியுதா இல்லையா ரெண்டு பேரும் தனியாக எங்கேயும் ட்ரிப்பே நாங்கள் போகல இது வரைக்கும் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் எங்கேயும் வெளியில் கூட்டிகிட்டு போகலன்னு நான் சொல்லலை நாங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் நிறைய பிளேசஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட தான் ஒரு டின்னர் டேட் கூட தனியாக போனதில்லை நாங்கள் ரெண்டு விஷயமா பார்க்கலாம் ஒன்னு வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேர் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் போனோம் நாங்கள் அவங்க வந்து எதாவது பேசுனா ஏதாவது ஏதாவது பேசுவாங்க சம்மந்தம் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன ஆகும் நான் அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கவுண்ட்ரு கொடுக்கும்போது அது ஒரு வாக்குவாதமா போயிடும் சம்டைம்ஸ் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தர் இருந்தா நமக்குள்ள பிணக்கு வந்துருங்கிறதுக்காண்டி ஒரு நாலு பேரை தொடக்கி கூட்டிக்கிறேங்கிறதுல எவ்வளவு காலத்துக்கு டின்னர் போறோம் எதுக்குன்னா நம்ம ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் முடிச்சுட்டு வந்திருப்போம் கொஞ்சம் ஃப்ரீயா நம்ம இருக்கலாம் அப்படின்னு அவங்களோட ஃப்ரீயா இருக்க முடியாது எல்லாம் கிடையாது ஃப்ரீயா இருந்திருக்கும் ஜாலியா பேசிருக்கோம் டின்னர் டேட்லாம் கூட்டு போயிருக்கேன் அவங்க இல்லன்னு சொல்றாங்க நம்ம போயிருக்கோம் நாங்க ரெண்டு மூணு வாட்டி மேக்ஸிமம் போனதில்லை அது நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அது ஏன் அப்படின்னா போறது நல்ல ஃபன் ஃபில்டா இருக்கணும் இப்போ நீங்கள் வெளியில ஹோட்டலுக்கு போறது இல்லை வெளியில டூர் போறது எதிர்பார்க்கறீங்க அதுக்காக தானே சார் போகிறோம் நம்ம இல்லை எனக்கு அது புரியவே இல்லை எல்லாத்தையுமே ஃபன்னோடே கனெக்ட் ஒரு மைண்ட் செட் அது ரியல் ஃபேக்ட் என்னன்னா ஒரு ஒன்போது பத்து வருஷமாக பேச்சுலராக இருந்துட்டோம் நாங்கள் ஆக்சுவலாக நைன் டென் ஸோ டக்குன்னு ஒரு கமிட்டெட் லைஃபுக்குள்ளே வரும்போது அது அடாப்ட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் எடுக்குது ஆக்சுவலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் பத்து வருஷம் பழக்கம் இருக்கு ஆனால் எந்த பழக்கமும் இல்லாத அவங்களோட இவங்களை கூட்டு போறீங்களே இவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நீங்க நினைக்கல சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டான சோனில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள நான் சேர வேணும் அதெல்லாம் கிடையாது தெரியாது உங்களுக்கு உங்க மாமியார் வீட்டில் போய் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது முடியாதுல அவ்வளோதான் அதுக்கு தனியாக அந்த வீட்டில் நீங்க பொண்ணு எடுத்துருக்கீங்க உங்களுக்கு எல்லா உருத்தங்க இருக்குது அதுவும் கவனி கவனியும் கவனிப்பாங்க அங்கேயே உங்களால கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாதுன்னா இவங்க யாருனே தெரியாது உங்க ஃப்ரெண்டு இல்லையா சார் அவங்க என்ஜாய் பண்ணாங்க தான் அவங்க அவங்க நீங்களே வேணால் கேளுங்க என்ஜாய் பண்ணாங்களா பண்ணலான்னு கேளுங்க சார் எப்படின்னா பேசுகிறதுக்கு டைமே இல்லை அங்கே நான் அங்கே வந்து டைம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணது நான் ஏன்னால் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வெட்டில போகிறோம் நிறைய பேசணும்னு நினைச்சேன் அதெல்லாம் பேச முடியாதுல்ல எப்படியும் தனியாக ரைட் இனிமேல் அவர் என்ன பண்ணணும் எனக்கு மெயினாக நிறைய ரூல்ஸ் இருக்குது சார் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஒன்று வந்து சாட்டர்டே சண்டே விளாட போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸோடு அடுத்து வந்து சேட்டர்டே சண்டே அண்ட் மண்டே ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவ் வந்துருச்சுன்னா உடனே ஆஃபீஸில் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிருவாங்க எனக்கு வந்து அந்த த்ரீ டேஸ் தான் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகலான்னு பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் தனியாக வெளியில் ட்ரிப்புன்னு போனது கிடையாது அது எங்கேயாவது போகணுன்னு எங்களுக்கு ஆசை அவ்வளோதான் கூட்டு போகலாம் பிரச்சனை இல்லை சார் கூட்டு போகக்கூடாது போக மாட்டேன்றதுலாம் கிடையாது டைம் அதுக்கப்புறம் அமையல அதுக்கப்புறம் கோவிட் நீங்கள் பேசியே நகர்த்துறீங்க ஆக்சுவலாக இங்கே ப்ராப்ளம் என்னன்னா லைஃப்பில் ஒரு விஷயம் கற்றுக்கணும் தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னா வீட்டில் இருந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் பொண்டாட்டியோட பேசிக்கிட்டு இருந்தாலே எப்படி ஹாப்பியா இருக்கலாம்னு கற்றுக்கணும் குழந்தைய தூக்கி வச்சுட்டு விளையாண்டாலே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு கற்றுக்கணும் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே மகிழ்ச்சியாக இருப்பது எப்படின்னு கற்றுக்கணும் ஒரே முகத்தை பார்த்துக்கிட்டே கூட ஹாப்பியாக இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும் நீங்கள் இது எதையுமே கற்றுக்காம வெளியிலேருந்து பழசில் எது மகிழ்ச்சி இருக்கோ அதுலேயே இருக்க பார்க்குறீங்க இப்போ கூட நான் ஏன் துணிச்சலா பேசுகிறேன்னா நான் அந்த பொண்ணோட மைண்டை தான் பேசுறேன் எனக்கு அந்த ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்கும் ஆமை டாக்கிங் மைண்ட் ரைட் ரைட்